பொதுவா வந்து என்னுடைய சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி நான் கேக்குற ஒரு விஷயம், நடிகர்கள் எந்த வகையில குரல் கொடுத்தாங்க, நடிகர்கள் எதுவுமே செய்யறது இல்ல அப்படின்னு. உண்மையான நிலைமை என்னன்னா, இதோ இன்னைக்கு நடிகர்கள் எத்தனையோ முறை காவிரிக்காக குரல் கொடுத்துருக்காங்க, உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க, அடையாள போராட்டங்களை நடத்திருக்கிறாங்க. இன்னைக்கு மறுபடி அதே போல எல்லாரும் இணைந்து நின்று கட்சி வேறுபாடு இல்லாம இந்த மேடையில நாங்க இந்த அறவழி போராட்டத்தை நடத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து நான் ஒரு ரெண்டு கோரிக்கையை வச்சுக்கிறேன். கட்சி மொழி எந்த வேறுபாடுமே இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுல நடிகர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. அந்த ஒற்றுமை அரசியல் கட்சிகள் நடுவுலையும் வரணும். எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்புனாதான் தமிழ்நாட்டுக்கான நீதி கிடைக்கும். உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துங்கன்னு சொல்கிறது ஒரு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தீர்ப்பை செயல்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியமே இல்லை. நீட்டில் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட்டு அதை மீற முடியுமான்னு சொன்ன அதே ரெண்டு கட்சிகள் தான் இன்றைக்கும் மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ மட்டும் ஏன் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட்டை வந்து கடைப்பிடிக்க முடியலை? அதுதான் எல்லார் மனசுலையும் இருக்கிற கேள்வி. காவிரியை பொறுத்த வரைக்கும் கடை மடை விவசாயங்கள் நாம தான், வி ஆர் த லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட். அதில் வந்து எப்பவுமே கடைமடையில் இருக்கிறவங்களுக்கு தான் உரிமை அதிகம். அது புரியாமல் கர்நாடகத்தில் பேசலாங்க, அது அவங்களுடைய அரசியலுக்காக பேசலாம். ஆனால் கர்நாடகத்தில் இருக்கிற மக்களுக்கு நம்முடைய இன்னல்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதோ இன்றைக்கி வந்து நடிகர்கள் போராட்டங்கிறது ஒரு விசிபிள் ப்ராட்டஸ்ட், அது வந்து இந்த நிறைய கவரேஜ் ஆகுது. இதே போல் அடுத்து 10ஆம் தேதி இங்கே நடக்கக்கூடிய ஐபிஎல் மேட்சை பாய்காட் பண்ண வேணாங்க. எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு, எல்லாரும் காவிரிக்கான ஒரு அட்டையை கையில் எடுத்துக்கிட்டு, எல்லாருமே காவிரிக்கான ஒரு சிம்பிளை கையால் காமிச்சா கூட தட் வில் பி அ பிகர் விசிபிள் ப்ரொட்டஸ்ட் நான் நினைக்கிறேன். ஸ்டேடியம் காலியாக இருந்தால் ஏன் காலியாக இருக்குங்கிறத வந்து யாருமே காட்ட மாட்டாங்க டிவியில். ஏதாவது இருக்கிற இடத்த மட்டும் காமிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டேடியம் முழுக்க நம்ம மக்கள் கருப்பு சட்டையில் வி வாண்ட் ஜஸ்டிஸ்ங்கிற போர்டோடு போய் நின்றால் இந்தியா முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு ஐபிஎல் நம்முடைய குரல் இந்தியா முழுக்க தெரியும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. மேடம், இப்போ இவ்வளவு இஷ்யூலயே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு துணைவேந்தர் நியமனம் பண்ணிருக்காங்க, எதிர்ப்பு அதிகமாக வந்திருக்குது. ஆளுநருக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இந்த விவகாரம்? இல்ல, அந்த ஒரு விஷயத்துல நான் வேறுபடுறேன். கல்வியை தயவு செஞ்சு அரசியல் ஆக்காதீங்க. இதை நான் நீட் சமயத்திலையும் சொல்லியிருக்கிறேன். கல்வியை வச்சு அரசியல் கட்சிகள் ஆதாயம் தேடுறதை நான் வன்மையா எதிர்க்கிறேன். அதுல எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணா பல்கலைக்கழகம் மாநில பல்கலைக்கழகம் கிடையாது, அது யூஜிசி அடியில் வர்ற ஒரு மத்திய ஒரு அமைப்பு. அதில் வந்து நம்ம பிள்ளைங்க 4 இடத்துல போய் படிக்கிறாங்கங்க. நம்ம பிள்ளைங்க வந்து டெல்லியில் படிக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் படிக்கிறாங்க, பிட்ஸ்பிலானிலெல்லாம் படிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் படிக்கிறாங்க. அங்கேயெல்லாம் நம்ம பிள்ளைங்க வந்து ஜெயிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் மற்ற மாநிலங்கள்லேருந்து வர்ற பிள்ளைகள் நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. மாணவர்களுடைய படிப்பு விஷயத்தில் அதை அரசியலாக்க வேணாம். தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் இந்த பதில் தான் சொல்லுவேன். அப்படி பார்த்தா உலகத்திலேயே ஆள் இல்லையா? ஏன் சுந்தர் பிச்சை வந்து கூகுளுக்கு தலைமையாக இருக்கிறாரு? ஏன் வந்து அஸ்வினும் தினேஷ் கார்த்திக்கும் பெங்காலுக்கும் பஞ்சாபுக்கும் கேப்டனாக இருக்கிறாங்க? அப்போ அங்கே வந்து தமிழ் அப்படின்னு நாம் வந்து பெருமையாக சொல்கிறோம். அதே போல் வந்தாரை வாழ வைக்கும் இந்த தமிழகத்தில் படிப்பு விஷயத்தில் வர்றவங்களை வந்து நாம் அப்படி யோசிக்க, அதுக்கும் காவிரிக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. காவிரி வேறு, கல்வி வேறு. நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் 100 கணக்கான அதிகாரிகள், குறிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை. இன்றைக்கி இரோம் ஷர்மிளா வந்து கொடைக்கானலில் தான் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற உணர்வை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்களுடைய பிறப்பை நம்ம பார்க்கக்கூடாது. அது தவறு. வாட்ச் 0 பாயிண்ட் மீடியா, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.